எபேசியர் 3:20 வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே நமக்குள் கிரியை செய்யக்கூடிய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. பாருங்க, நினைக்கிறதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாகவே தருகிறவர் தேவன் என்று. அப்ப இந்த வசனங்கள் எதை சொல்லுகிறது? தேவன் மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான் லூக்கா 18:1-8 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு விதவையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதவை இடத்துல என்ன இருந்துச்சு? ஒரு விசுவாசம் இருந்துச்சு. எப்படி நான் நியாயாதிபதியாகிய அந்த மனுஷனிடத்துல போகிறேனே, அவன் யார்? மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன். அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனா இருந்தாலும் எனக்கு அவன் மூலம் நிச்சயமாக நான் வேண்டிக் கொள்ளக்கூடியதான காரியம் நடக்கும் என்றதான விசுவாசம் யாரிடத்துல இருந்தது? அந்த விதவின் இடத்துல இருந்துச்சு. அங்க என்ன செய்யறா? அந்த பெண்ணானவள், அந்த ஸ்திரீயானவள் இரவும் பகலும் அங்க இருக்க. அதுக்கு அர்த்தம் எப்படி? அந்த நியாயாதிபதி கதவை திறந்து பார்த்தா அந்த ஸ்திரீ வெளியில் நிற்கும். மத்தியானம் பார்த்தாலும் நிற்கும், காலையில் பார்த்தாலும் நிற்கும், சாயங்காலம் பார்த்தாலும் நிற்கும். ஆளுக்கு அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. நியாயம் விசாரிக்கக்கூடிய ஆட்கள், வழக்கமாக நியாயம் விசாரிக்கிற இடத்துல யார் தான் போவார்களோ? ஆண்கள் தான் போவார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில். இங்கே ஏன் விதவை பேருக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன? விதவை என்ற அளவில் புருஷன் கிடையாது. அப்போ குடும்பத்தில் சகோதரன்மார்களும் துணையாட்டு இல்லை. தனக்கு மகனாக ஒரு வாலிபனோ ஒரு பையனோ வரைக்கும் இல்லை. அப்போ தான் தான் பெய்யாகும். பொதுவாகவே பெண்கள் போகும்போது அவர்களை மதிக்கவே மாட்டார்கள். ஆனாலும் ஒரு விசுவாசம் எனக்கு நிச்சயம், நான் தினமும் காலையில் இல்லை மத்தியானம் சாயங்காலம் எல்லாம் போகும்போது எனக்கு நிச்சயமாக அந்த ஆள் தருவாருங்கிற அந்த ஒரு விசுவாசம். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்? நமக்கு இதில் என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்? நான் நாள்தோறும் அழுகிறேனே, நான் நாள்தோறும் கண்ணீர் வடிக்கிறேனே, நான் நாள்தோறும் கூப்பிடுகிறேனே, அதற்கு எனக்கு பதில் வரும். என்ன நம்பிக்கை வேணும்? என்ன விசுவாசம் வேணும்? என் தேவன் நீதிபரராகவே இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணினால் கிடைக்கும் என்றதான வாக்குறுதிகளை நமக்கு தந்திருக்கிறார். அதற்கு மேல என்ன தைரியம் நமக்குள்ள இருக்கு? அந்த விதவையை போன்று நாள்தோறும் கூப்பிடும் போது என்னுடைய அழுகைக்கு நிச்சயமாக பலன் உண்டு, என்னுடைய கண்ணீருக்கு நிச்சயமாக பலன் உண்டு, என்னுடைய கூப்பிடுதலுக்கு நிச்சயமாக பலன் உண்டு, என்னுடைய விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு, நான் ஆண்டவரே என்று நாள்தோறும் கூப்பிடுகிறேனே, அவை எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு என்றதான ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் இருக்குமே, ஆனால் அதை பார்க்கிற தேவன் இறங்கி கொடுக்கிறவராக